காம கோடி குருவே. நேயர்களுக்கு அன்பு வணக்கம். அனுஷத்தின் அனுகிரகம் நிகழ்ச்சியிலே கடந்த பல நாட்களாக நாம் காஞ்சி மகான் மூலமாக பல மகான்களை பற்றி சிந்தித்தோம். சற்று வேறுபட்டு இன்று சில புலவர் பெருமக்கள், இவர்களை பற்றியும் பெரியவர் வந்து நிறைய பேசியிருக்கிறார், சிந்தித்திருக்கிறார். புலவர்கள் என்று சொன்ன மாத்திரத்தில் நமக்கு வந்து கம்பன், வள்ளுவன், பாரதி, இளங்கோ, ஔவை என்று இவர்களெல்லாம் வரிசையாக நம் நினைவுக்கு வருவார்கள். அதில் ஒரு மிகப்பெரிய விஸ்வரூபம் எடுத்து நிற்கின்றவன் கம்பன். கம்பனால் தான் தமிழில் நமக்கு ராமாயணம் கிடைத்தது. கம்ப ராமாயணம் அப்படின்னே அதுக்கு பெயரும் வந்தது. அதற்கு முன்பு ராமாயணம் வடமொழியில் தான் இருந்தது, தமிழில் இல்லை. குலோத்துங்க சோழன் காலத்தில் வாழ்ந்தவர் சடையப்ப வள்ளல். இந்த சடையப்ப வள்ளல் அவரால் ஆதரிக்கப்பட்டவர்தான் கம்பர். கம்பருடைய புலமையை எண்ணி வியந்தவர்களில் தலை சிறந்த ஒருவர் உண்டு என்று சொன்னால் அது சடையப்ப வள்ளல். சடையப்ப வள்ளல் வந்து சடையப்பர் வந்து கம்பரை ஆதரிக்கலை அப்படின்னு சொல்லியிருந்தால் நமக்கெல்லாம் ஒரு கம்பர் கிடைத்திருக்க மாட்டார் என்று கூட சொல்லலாம். அதனால தான் கம்பரும் தன்னுடைய பாடல்களில் 100 பாடலுக்கு ஒரு இடத்துல சடையப்ப வள்ளலை குறிப்பிட்டு அவருக்கு தன்னுடைய நன்றிகளை சொல்லுகிறார். பொதுவாக கம்பன்னு சொன்ன உடனே சடையப்ப வள்ளல் நினைவு நமக்கு வரும். அடுத்தது ஒட்டக்கூத்தர், இவருக்கு போட்டியாக திகழ்ந்த இன்னொரு கவிஞர், அவருடைய நினைவும் நமக்கு வரும். இன்றைக்கு நான் ஒரு புதிய செய்தி, ஒரு புதிய தகவலை இந்த இடத்துல கம்பரை தொட்டு பதிவு செய்ய விரும்புகிறேன். சொல்லப்போனால் கம்பர் ராமாயணம் எழுதுவதற்கு காரணமே சடையப்ப வள்ளலும் ஒட்டக்கூத்தரும் தான். இவர்கள் ரெண்டு பேர் இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தா தமிழில் கம்பராமாயணம் என்கின்ற ஒன்று நமக்கு கிடைத்திருக்காது. கம்பர் தன்னுடைய கவி புலமையை பல இனத்தவர்களை பாராட்டி பாடுவதற்கும் பல அரசர் பெருமக்களை பாராட்டி பாடுவதற்கும் பயன்படுத்தி கொண்டிருந்தார். அதெல்லாம் அவர்கள் வாழும் காலத்தில் அவர்களை போற்றும் பொழுது அவர்கள் மகிழ்ச்சி அடைவார்கள், அவர்கள் பாராட்டுவார்கள். காலம் கடந்து அது நிற்குமா? இப்போ ஒரு ராஜா இருக்கான், அந்த ராஜாவேந்திரன் சந்திரன் சொல்லி பாடுறாருன்னு வச்சுப்போம். அதனால அந்த ராஜாவுக்கு ரொம்ப சந்தோஷம், அந்த அவன் காலத்தில் வாழ்ந்த மக்கள் வேண்டுமானால் மகிழ்ச்சி அடையலாம். அந்த பாட்டால நமக்கு என்ன நன்மை? இன்றைக்கு இயற்கையை வியந்து அப்படின்னு சொன்னா எந்த கவிஞன் இயற்கையை வியந்து பாடல? நிலாவையும் அருவிகளையும் ஆற்றையும் கடலையும் வானத்தையும் பெண்ணையும் கூந்தலையும் வியக்காத புலவன் என்று இந்த உலகத்தில் யாராவது ஒருவர் இருக்காரா? கவிதை துறைக்குள் வரும்பொழுதே இவர்களை எல்லாம் கைப்பிடித்து கொண்டு வந்து இவர்களிடம் சிக்கி இவர்களை வியந்து ரசித்து இவர்களை கொண்டு கவிதை தந்து அதன் மூலமாக தன்னை கவிஞனாக்கி கொள்ளுகின்றவர்கள் தானே நாம். நம்முடைய அந்த ஆற்றல் நாம் வாழும் காலத்தில் போற்றப்படும். ஆனால் காலம் கடந்து நிற்பது அப்படின்னு ஒன்று இருக்கு, கால காலத்திற்கும் நிற்பது அப்படின்னு ஒன்று இருக்கு. அப்போ அந்த விஷயம், பாடப்படுகிற விஷயம் இருக்கு இல்லையா, அது எக்காலத்திற்கும் பொருந்தும் ஒன்றாக இருந்தால்தான் காலம் கடந்து அது நிற்கும். அப்படி இல்லைன்னு சொன்னால் அந்த காலத்தோடு அது சிந்திக்கப்பட்டு முடிந்துவிடும். இப்போ கூட இந்த மண்ணில் எத்தனையோ மிகப்பெரிய பணக்காரர்கள், அம்பானிகள், அதானிகள், விளையாட்டு வீரர்கள், பேரழகர்கள், அழகிகள் இந்த உலகத்தில் வாழ்கிறார்கள். தினந்தோறும் மீடியாக்களில் அவர்கள் சிந்திக்கப்படுகிறார்கள். அடுத்த நூற்றாண்டில் அவர்களை நம் வாரிசுகள் இதே போல நாம் இன்றைக்கு நினைப்பதை போல நினைப்பார்களா? பெரிய கேள்விக்குறி. ஸோ வாழும் காலத்தில் சிந்திக்கப்படுவது அப்படிங்கிறத கடந்து வரலாற்றில் சிந்திக்கப்படுவது அப்படின்றது ரொம்ப முக்கியம். சடையப்பா உள்ளலும் அதைத்தான் நினைத்தார். கம்பர் வரலாற்றில் சிந்திக்கப்படணும்னு சொன்னா
அவர் அழிக்க முடியாத படைப்பு ஒன்றை தர வேண்டும். அழிக்க முடியாத படைப்புன்னு சொன்னால் அழிக்க முடியாத விஷயத்தை கொண்டது தான் அழிக்க முடியாத படைப்பு. அப்போ அது இறை சார்ந்த ஒன்றாக இருக்க வேண்டும் அப்படின்னும் பொழுது அவர் கண்ணுக்கு வால்மீகி எழுதின ராமாயணம் பட்டது. வால்மீகியோட காலம் எப்பவும் முடிஞ்சு போச்சு. ஆனால் வால்மீகி ராமாயணம் எழுதியதன் மூலமாக தொடர்ந்து வருகின்றவர்களால் சிந்திக்கப்பட்டான். அதே நேரத்தில் வடமொழியில் தானே அது இருக்குது. தமிழ் மொழியில் அது இருந்தால் வடமொழி தெரியாத தமிழ் கற்றவர்களுக்கெல்லாம் ராமனுடைய புகழ் போய் சேருமே, ராமனை பற்றி தெரிந்து கொள்ள முடியுமே. அப்படி வடமொழியில் இருக்கின்ற அந்த ராமாயணத்தை தமிழில் தருவதற்கான ஆற்றல் கம்பருக்கு இருக்கிறதே, இதனால் கம்பரும் காலத்திற்கும் சிந்திக்கப்படுவாரே அப்படின்னு சொல்லிட்டு சடையப்ப வள்ளல் கம்பரை கூப்பிட்டு, நீர் வால்மீகியினுடைய ராமாயணத்தை வாசித்து தெரிந்து கொண்டு உம்முடைய போக்கில் ராமாயணத்தை தமிழில் எழுத வேண்டும் அப்படின்னு கேட்டுக்கொண்டார். ஆனால் சடையப்ப வள்ளல் சொன்னதை கம்பர் கேட்டுக்கொண்டாரே தவிர முனையலை. அவருக்குள்ள ஒரு பெரிதாக ஒரு தாக்கம் ஏற்படலை. வள்ளல் சொல்லுகிறார், அவர் ஆசைப்படுகிறார், அதனால் என்ன பார்ப்போம், முடியாதுன்னு சொல்லலை. அதுக்காக உடனே ஏடை எடுத்துக்கொண்டு அமர்ந்து விடவில்லை. நாட்கள் போய்கொண்டே இருக்கிறது. அப்புறம் பார்த்தார், நான்லாம் சொன்னால் இவர் கேட்க மாட்டார் அப்படின்னு சொல்லி குலோத்துங்க சோழனிடமே சொல்லி, நீங்கள் உத்தரவிடுங்கள், ஆணையிடுங்கள், அப்போ தான் கம்பன் கேட்பான் அப்படிங்கிறார். உடனே குலோத்துங்க சோழனும் கூப்பிட்டு, இந்த மாதிரி வள்ளல் சொன்னாராமே, நீங்கள் இன்னும் எழுதலையா, என்னுடைய விருப்பமும் அதுதான், எழுதுங்கள் அப்படின்னு சொன்ன பொழுது, அப்பொழுதும் அதே போல வள்ளலிடம் சொன்னதை போலவே தலையாட்டி விட்டு இவர் வந்து அப்படியே நாட்களை கடத்துகிறார். ரொம்ப பார்த்தார், என்னடா அது, நம்ம சொன்னோம் ஆசைப்பட்டோம், இவருக்கு தெரியலையே, இவர் பாட்டு காலம் போய்கொண்டே இருக்கிறதே அப்படின்னும் பொழுது குலோத்துங்க சோழன் உடனே என்ன பண்ணா, கம்பரை தூண்டி விடுவதற்கு மிகச்சரியான ஒரு வழி ஒட்டக்கூத்தர் தான். ஒட்டக்கூத்தர் வந்து அவருக்கு போட்டி, அதனால் ஒட்டக்கூத்தரை அழைத்து அவன் ஒரு கட்டளையாக சொன்னான், நீங்கள் ராமாயணம் எழுதணும் அப்படின்னு, யார் முதலில் எழுதுகிறீர்கள் பார்க்கலாம் அப்படின்னு ஒரு போட்டியை வைத்து விட்டான். உடனே ஒட்டக்கூத்தரும் எழுத ஆரம்பித்து விட்டார். இதை தொட்டு பல சுவையான சம்பவங்கள் எல்லாம் கம்பர் வாழ்க்கைக்குள்ளே உண்டு. அதாவது ஒட்டக்கூத்தர் வந்து ரொம்ப வேகமாக எழுதி கொண்டிருக்கிறார், கம்பர் வந்து அவ்வளோவா அந்த வேகம் கம்பர்கிட்ட இல்லை. ஒரு நாள் கூப்பிட்டு, நீங்கள் எதுவரை எழுதியிருக்கிறீர்கள்னு கம்பன் கிட்ட சோழன் கேட்குறான். ஒட்டக்கூத்தர் சொல்கிறார், நான் இந்த படலம் வரை வந்து விட்டேன் அப்படிங்கிறார். உடனே கம்பனை கூப்பிட்டு கேட்கும் பொழுது கம்பர் என்ன பண்ணார், நான் இன்னும் தொடங்கவே இல்லை அப்படின்னு சொன்னால் அது தனக்கு இழுக்கு அப்படின்னு உணர்ந்தவர் அந்த இடத்துல, நான் வந்து சுக்ரீவன் தன்னுடைய படையோடு சேது கடற்கரையில் இலங்கை நோக்கி செல்லுகின்ற அந்த கட்டத்தில் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி, அந்த இடத்திற்கான பாட்டு ஒரு நான்கு வரி அந்த இடத்துல மனசுக்குள்ளே அப்பொழுதே தயார் செய்து, குமுதன் இட்ட குலவரை அப்படின்னு சொல்லிட்டு தொடங்குகின்ற பாடல் அது. குமுதன் அப்படிங்கிற ஒரு வானரத்தினுடைய தலைமையில் பல வானரங்கள் சேது பாலம் கட்டி ராமனுக்கு துணையாக சுக்ரீவனுடைய படையாக இலங்கை நோக்கி செல்லுகின்ற ஒரு கட்டம். அவர்கள் சேது சமுத்திரத்திலே ஆட்டம் போடுகிறார்கள். அவர்கள் குதிக்கின்ற குதியிலே தண்ணீர் நாலா பக்கமும் தெறிக்கிறது, நீர்த்துளிகள் தெறிக்கின்றன. அந்த நீர்த்துளிகளை பற்றி குறிப்பிடும் பொழுது துளி என்று குறிப்பிடாமல் நீர்த்துமி அப்படிங்கிற ஒரு வார்த்தையை போட்டு கம்பர் எழுதிவிட, அதை கேட்டு ஒட்டக்கூத்தர், துமி என்கின்ற ஒரு சொல்லே தமிழில் கிடையாது, இது என்ன புதிதாக அப்படின்னு கேள்வி கேட்க போக, இல்லை இது வழக்கில் இருக்கிறது அப்படின்னு கம்பர் சொல்ல, அதை நீங்கள் நிரூபிக்க வேண்டும் அப்படின்னு ஒட்டக்கூத்தர் சொல்ல, கம்பர் உடனே சரஸ்வதியை தஞ்சம் புகுந்து, அம்மா நான் இப்பொழுது நல்ல சிக்கலில் சிக்கி கொண்டு விட்டேன், சமாளிக்க போய் மாட்டிக்கொண்டு விட்டேன் அப்படின்னு சொல்லும் பொழுது சரஸ்வதி அவருடைய கனவிலே வந்து, நாளைக்கு இடைத்தெருவுக்கு கம்பர் ஒட்டக்கூத்தரையும் சோழனையும் அழைத்து கொண்டு வா அப்படின்னு சொல்லி, இவர் அதே போல அவர்களை அழைத்து கொண்டு போகும் பொழுது சரஸ்வதியே ஒரு இடையச்சி வடிவிலே திண்ணையில் அமர்ந்து கொண்டு தயிர் கடைகிறாள். அப்பொழுது அவளுடைய பிள்ளைகள் சுற்றி விளையாடி கொண்டிருக்கும் பொழுது, சற்று தள்ளி சென்று விளையாடுங்கள், தயிர் துமி மேலே பட்டுவிடப் போகிறது என்று அந்த குழந்தைகளை பார்த்து அந்த இடையச்சி சொல்ல, அது சோழன் காதிலும் ஒட்டக்கூத்தர் காதிலும் விழ,
துமி என்ற சொல் வழக்கத்தில் இருக்கிறது அப்படிங்கிறத அவர்கள் ஒப்புக்கொள்ளுகிறார்கள். இதெல்லாம் கம்பருடைய வாழ்க்கைக்குள்ளே காண கிடைக்கிற பல சம்பவங்களில் ஒரு சம்பவம். எதுக்கு இவ்வளோ தூரம் கம்பரை பற்றி சொல்கிறேன் அப்படின்னா, அப்போ கம்பர் இப்படியெல்லாம் ஒரு அவரை ஒரு போட்டி போட்டு அவரை எழுத வச்சு அதற்கு பிறகுதான் அவர் கம்ப ராமாயணம் எழுதினார். கம்ப ராமாயணம் எழுதினதை விட அதை அரங்கேற்றம் செய்து விட்டு அதை இந்த சமூகம் ஒப்புக்கொள்ள செய்வதற்கு அவர்பட்ட பாடு இருக்கு பாருங்க. அது வந்து ஒரு மர்ம நாவல் மாதிரி. யார் யார்கிட்டெல்லாம் அந்த கம்பராமாயணத்தை எடுத்துக்கொண்டு போனார் தெரியுமா? இன்றைக்கு இந்த தமிழ்நாட்டிலே ஏராளமான கம்பன் கழகங்கள் கம்பராமாயணத்தை மாந்தி மாந்தி குடித்து கம்பனுடைய பெருமையை பற்றி பேசுகின்ற புலவர் பெருமக்கள், பேச்சாளர்கள், நாவரசர்கள் கம்பத்தமிழை உறிஞ்சி குடித்து தமிழால் தங்களை வளமைப்படுத்தி கொள்ளுகின்ற சான்றோர் பெருமக்கள் இன்றைக்கு கம்பன் இல்லை என்று சொன்னால் தமிழை இப்படியெல்லாம் சிந்திக்கவே முடியாது. கம்பனை தொட்டு தமிழை தொட்டு ராமனை சிந்திக்கிறோம். ராமனை சிந்திக்கின்ற சாக்கிலே விஷ்ணுவை சிந்திக்கிறோம். விஷ்ணுவை சிந்திக்கின்ற சாக்கிலே வைஷ்ணவத்தை சிந்திக்கிறோம். வைஷ்ணவத்தை சிந்திக்கிற சாக்கிலே பரம்பொருளை சிந்திக்கிறோம். ஒன்றை தொட்டு ஒன்று, அந்த ஒன்றை தொட்டு இன்னொன்று, அதை தொட்டு இன்னொன்று. ஆஹா, கம்பராமாயணம் நமக்கு எப்பேற்பட்ட ஒரு அடித்தளமாக இருக்கிறது. அதுக்காக இதை நான் சொன்னேன். அப்படிப்பட்ட அந்த கம்பனை தொட்டு பெரியவர் என்ன நினைக்கிறார், கம்பனை தொட்டு பெரியவருக்கும் கம்பருக்குமான அந்த சம்பவம் என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். கம்பரும் ஸ்ரீமடமும் அப்படின்னே ஒரு கட்டுரை தலைப்பில் ஒரு கட்டுரை காண கிடைக்கிறது. இந்த கம்பர் அவருடைய ஊர் என்று இன்றைக்கு தேரெழுந்தூர், திருவாரூர் மாவட்டம், தஞ்சாவூருக்கு பக்கத்தில் நாம் சொல்கிறோம், சோழ நாடு. இன்றைக்கு கம்பக்கோட்டத்தை அங்கே நிறுவியிருக்கிறார்கள். கம்பனுக்கு மணிமண்டபம் கட்டியிருக்கிறார்கள். நான் கூட அந்த மணிமண்டபத்தில் போய் பேசியிருக்கேன். ஆனால் உண்மையில் கம்பன் சோழ நாட்டைச் சேர்ந்தவன் அல்ல. அவன் காஞ்சியில் பிறந்தவன். காஞ்சி தான் அவனுடைய சொந்த ஊர். காஞ்சிபுரம் தான் அவனுடைய சொந்த ஊர். அவன் தொண்டை மண்டலத்துக்காரன் அப்படிங்கிறது ஒரு கருத்து. இந்த கருத்து தான் தமிழ் தாத்தா ஊவேசா அவர்களுடைய கருத்தும் கூட. அவர் எதை வைத்து சொல்றாருன்னா, தேரெழுந்தூர்ல கம்பர் அப்படிங்கிற பேர் கொண்டு வாழ்வதற்கும் வாழ்ந்ததற்கும் பெரிதாக அவருக்கு தடயம் இல்லை. அவருடைய முன்னோர்கள் மற்றவர்களை பற்றியெல்லாம் தேரெழுந்தூரில் அவருக்கு பெருசாக எந்த விஷயங்களும் கிடைக்கல. இப்போ என் மண் இது அப்படின்னு சொன்னால் என் முன்னோர்களும் நிச்சயமாக அங்கே இருந்திருப்பார்கள். என்னுடைய நிலப்புலன்களில் இருந்து எனக்கு பல தொடர்புகள் அந்த மண்ணில் இருந்திருக்கும். கம்பர் சோழ நாட்டுக்கு வந்தார், தேரெழுந்தூரில் வாழ்ந்தார் அப்படிங்கிற குறிப்புகள் இருக்கிறதே தவிர அந்த மண்ணில் பிறந்து அந்த மண்ணிலே வளர்ந்து அப்படிங்கிறதுக்கான விஷயங்கள் எல்லாம் ஊவேசாவினுடைய தேடலில் கிடைக்கல. அதனால் அவர் என்ன பண்ணுறார், கம்பர் அப்படிங்கிற பேர் யாருக்கு அப்படின்னு சொன்னால், இந்த கருத்தை முதல்ல சொன்னவர் வசிஷ்ட பாரதி அப்படின்னு ஒருத்தர். அதற்கு பிறகு ஊவேசாவும் சொல்லுகிறார். பெரியவருக்கு இதில் என்ன சம்பந்தம்னா, ஊவேசாவினுடைய கருத்தை வசிஷ்ட பாரதியினுடைய கருத்தை பெரியவர் இருக்காரே அவர் ஆமோதிக்கிறார். ஆமோதித்து ஆம், கம்பர் சோழ நாட்டை சேர்ந்தவர் அல்ல, கம்பர் காஞ்சியிலே தான் பிறந்திருக்க வேண்டும் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல தொடங்குறார். கம்பருக்கு கம்பநாட்டார் அப்படின்னு பேர். கம்பநாட்டு ஆழ்வார் என்று அவர் ஆழ்வார் பட்டியலுக்குள்ளேயும் வைத்து பெருமைப்படுத்தி இருக்கிறோம். உண்மையில் கம்பநாடு அப்படிங்கிறது எது தெரியுமா, காஞ்சிதான். ஏன்னா அந்த மண்ணில் ஏகம்பன், ஏகாம்பரேஸ்வரர் என்கின்ற பெயரிலே இருக்கக்கூடிய ஈசனுடைய பெயரினாலே ஏகம்பன் கோவில் கொண்ட ஸ்தலம் ஏகம்பநாடு, அது மருவி கம்பநாடு அப்படின்னு ஆனது. கம்பா நதி அப்படிங்கிற ஒரு நதி பாய்வதனாலும் அதுக்கு கம்பநாடு அப்படின்னு இன்னொரு பெயர். இந்த தேச இந்த நாட்டிலே பிறந்த நிலையில் அவர் தேரெழுந்தூர் போய் அவர் அங்கே வசிக்கிறார். அப்படி அவர் அங்கே வசிக்க போக அவருக்கு, இப்போ நம்ம ஊரில் ஒருத்தர் வந்திருக்கார், இலங்கையிலிருந்து ஒருத்தர் வந்திருக்காருன்னா நம்ம உடனே அவர் அடையாளத்துக்கு என்ன சொல்லுவோம், சிலோன்காரர் அப்படின்னு சொல்லுவோம்.
சட்டுன்னு அவருக்கு ஒரு அடையாளம் என்ன, பூ மண்ணை வைத்து சொல்லுவது அப்படிங்கிறது நம்முடைய தன்மை. அந்த வகையில் அவர் வந்து கம்பநாட்டிலே இருந்து வந்தவர் அப்படிங்கிற முறையில் அவரே கம்பர் என்று தேரழுந்தூரில் இருக்கக்கூடியவர்கள் அடையாளத்திற்காக சொன்னது அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய கருத்தை மெய்ப்பிப்பதற்கான சான்றுகளை எல்லாம் அப்படியே வரிசையாக எடுத்து வைக்கிறார். இதே கருத்தை உவேசா பெரியவரும் சொல்லிட்டு, நீங்கள் சொல்கிற இந்த கருத்துக்கு இன்னும் சில ஆதாரங்கள் இருக்குது, அது எனக்கு தோன்றுகிறது, அதை நானும் சொல்லுகிறேன் அப்படின்னும் பொழுது தான் பெரியவருக்கு, பெரியவர் கம்பரை எவ்வளவு கவனித்திருக்கிறார், கம்பராமாயணத்தை எவ்வளவு நுணுக்கமாக பார்த்திருக்கிறார் அப்படிங்கிறதெல்லாமும் நமக்கு தெரிய வருகிறது. அதாவது காஞ்சிக்கு 3 மைல் தொலைவில் அம்பி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிராமம் இருக்குது. இது அந்த அம்பி கிராமம் இருக்கிறதல்லவா, அந்த கிராமம் சந்திரமௌலீஸ்வரர் மடத்தில் ஆராதனம் செய்கிற சந்திரமௌலீஸ்வரர் இருக்காரே, அது மடத்துக்கு சொந்தம் அந்த கிராமம். 1111 விஜயகண்ட கோபாலன் அப்படிங்கிற ஒரு அரசன் மடத்துக்கு தானமாக தந்திருக்கான். அப்படி தானமாக தந்ததற்காக சான்றாக செப்பேடு இருக்கிறது. முழு பெயர் என்ன தெரியுமா அந்த கிராமத்துக்கு? அம்பிகாபுரம். அந்த அம்பிகாபுரத்தில் இருக்கக்கூடிய ஒரு கோவிலில் குடிகொண்டு இருக்கிற ஈசனுக்கு அம்பிகாபதீஸ்வரர் அப்படின்னு பேர். அந்த பேர் தான் கம்பருடைய மகனுக்கு. எப்பொழுதுமே நாம் நம் ஊரில் இருக்கு நம்ம குழந்தைகளுக்கு நம்ம ஊர் சுவாமியினுடைய பெயரை வைப்பது அப்படிங்கிறது ஒரு வழக்கம். பழனியில் வசிக்கின்றவர்கள் தங்கள் குழந்தைக்கு தண்டபாணி அப்படிங்கிற பேரை உடனே எடுத்து வச்சுருவாங்க. நீங்கள் மதுரைக்கு வந்தீர்கள் என்று சொன்னால் ஒரு 10 பேரை அழைச்சி உன் பேர் என்னன்னு அங்கே இருக்கிற பெண்களை கேட்டால் பாதி பேராவது மீனாட்சி என்று சொல்லுவார்கள், அழகன் அழகர் சாமி என்கின்ற பெயரை சொல்லுவார்கள், சொக்கலிங்கம் என்கின்ற பெயரை சொல்லுவார்கள். இதெல்லாம் வந்து மக்களுடைய தன்மை போக்கு. அதை இந்த இடத்துல பெரியவர் சுட்டி காட்டுகிறார். சுட்டி காட்டி இந்த மாதிரி அம்பிகாபதி என்கிற பெயரை வைத்திருக்கிறார், இந்த அம்பிகாபதிங்கிற பெயரை உடைய அம்பிகாபதீஸ்வரர் இருப்பது அம்பிகாபுரம், அந்த அம்பிகாபுரம் இருப்பது காஞ்சிக்கு பக்கத்தில், ஆகையினால எப்படி பார்த்தாலும் கம்பன் காஞ்சி தொண்டை மண்டலத்தைச் சேர்ந்தவன், சோழ தேசத்திற்கு அதன் காரணமாகவோ சென்று அங்கே நிலை பெற்று அதற்கு பிறவன் அங்கிருந்து கொண்டு இராமாயணத்தை படைத்தான் அப்படின்னு சொல்லிட்டு கம்ப ராமாயணத்தில் தனக்கு என்ன தெரியும் அப்படிங்கிறதையும், அதாவது ராமாயணத்தை தொட்டு ஒரு பாட்டு, அந்த பாட்டை கூட இந்த இடத்துல பெரியவர் எடுத்து சொல்லும் பொழுது தான் கம்ப ராமாயணத்துக்குள்ளேயும் பெரியவர் நுழைந்திருக்கிறார் அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருகிறது. அது என்ன பாட்டு, அந்த பாட்டு மூலமாக பெரியவர் எதை சொல்ல வருகிறார், நாளை வரை காத்திருக்கு. காஞ்சி நகர் உரையும் காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே.